நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரண வழக்கு தொடர்பாக தற்போது ரூபி மனோகரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், விவரங்கள். வணக்கம் பிரவீனா. நெல்லை மாவட்ட காங்கிரஸ் கிழக்கு தலைவராக இருந்த ஜெயக்குமார் தனது 3 நாட்களுக்கு முன்பாக மர்மமான முறையில் உயிரிழந்து அவரது வீட்டின் அருகே இருக்கக்கூடிய தோட்டத்தில் அவரது உடலானது பாதி எரிந்த நிலையில் அங்கிருந்து மீட்கப்பட்டார். தொடர்ந்து அவரது உடல் பிரேத பரிசோதனை நிறைவடைந்து அந்த பிரேத பரிசோதனையின் அறிக்கையானது இன்று காலை நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசனிடம் வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் காவல்துறை தரப்பிலிருந்து தற்போது வரை இது கொலையா அல்லது தற்கொலையா என்ற எந்த ஒரு தகவலும் வெளியிடப்படவில்லை. இந்த சூழ்நிலையில் ஜெயக்குமார் அலுவலகத்தில் இருந்து கைப்பற்றப்பட்ட 2 கடிதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து நபர்களுக்கும், கிட்டத்தட்ட மொத்தம் 32 நபர்களுக்கு போலீசார் வந்து சம்மன் அனுப்பியிருந்தார்கள். அதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமேனால் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கே வி தங்கபாலு, நாங்குநேரி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ரூபி மனோகரன் ஆகியோருக்கு சம்மன் இன்று அனுப்பப்பட்டிருந்தது. ரூபி மனோகரன் மற்றும் கே வி தங்கபாலு இருவருமே வந்து தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகாக்குட்பட்ட பகுதியில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் இருந்து போலீசார் வந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ரூபி மனோகரிடம் போலீசார் விசாரிக்கும் பொழுது கேட்ட கேள்விகள் நமக்கு பிரத்யேகமாக கிடைத்திருக்கிறது. நெல்லை மாவட்ட கிழக்கு காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜெயக்குமார் உயர்ந்ததை தொடர்ந்து 40 பேருக்கு சம்மன் அனுப்பியிருந்தார்கள். அதில் ரூபி மனோகர் இன்று போலீசார் முன்னிலையிலிருந்து ஆஜராகியிருந்தார். அப்பொழுது அவரிடம் வந்து போலீசார் அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்தார்கள். அதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமேயானால் 78 லட்சம் ரூபாய் ஜெயக்குமாரிடம் வாங்கி நீங்கள் ஏன் அந்த பணத்தை திரும்ப கொடுக்கவில்லை என்று போலீசார் முதல் கேள்வி கேட்டதாக கூறப்படுகிறது. அந்த கேள்விக்கு ரூபி மனோகரன் பதிலளிக்க மறுத்துவிட்டதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஜெயக்குமார் உயிரிழக்கிலிருந்து நான் இன்னும் மீண்டு வரவில்லை என்று சோகமாக வந்து அவர் போலீசாரிடம் தெரிவித்ததாகவும் நமக்கு கூறப்படுகிறது. மேலும்